அதாவது ஒரு அது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. யாரு? ஓபிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அந்த ஓபிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட்டம் தான் அது. அது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட்டம் அது. அது வந்து கட்சி கூட்டம் இல்லை, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட்டம். அந்த ஓபிஎஸ் பிரைவேட் லிமிடெட்டில் என்னன்னா, பொதுவாக ஒரு விளம்பரம் கொடுத்துறாங்க. அது ஹெச்ஆர் விளம்பரம் கொடுத்து, ஹியூமன் ரிசோர்ஸ் விளம்பரம் கொடுத்து ஆட்கள் தேவைன்னு சொல்லி ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. ஆட்கள் தேவைன்னு சொல்லி ரெக்ரூட் பண்ணி, ரெக்ரூட்னா வேலைக்கு ஆள் தேடுறது, ஆள் அமர்த்தி பணி அமர்த்தி அதனுடைய இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட்டமாக தான் அதை வந்து பார்க்க முடியும். மொழியே அது ஒரு கட்சி கூட்டமாக நிச்சயமாக நாங்கள் கருதலை. கட்சிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. வெறுங்க வெறும் இது முழங்கையில் இது இட போடுறவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலைமோர்லேயும் வந்து வெண்ணெய் கிடைக்கின்ற நெய் கிடைக்கின்ற விதை தெரிஞ்சவர். விலைமோரில் போய் வெண்ணெய் கிடை முடியுமா? அந்த அளவுக்கு விதை தெரிந்த ஒரு மனிதர். அதனால் அந்த விதை தெரிந்த மனிதருடைய செயல்பாடுகள் எதுவும் நிச்சயமாக வந்து அது தமிழ்நாட்டில் அரசியலை ஒருபோதும் ஈடுபடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் கிடையாது. அதே நேரத்தில் யாருமே அந்த அதை ரெக்ரூட்மெண்ட் பண்ணி தான் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. உண்மையான அதிமுக நாங்கள் தான், இபிஎஸ் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் மீண்டும் சேர்த்துக் கொள்வோம்னு மண்டுட்டி ராமச்சந்திரன் காலையில் சொல்லியிருக்காரு. அண்ணனை வந்து நான் மதிக்கிறேன் ரொம்ப இல்லையா, ஏன்னா அவர் வந்து ஒரு சீனியர் மேன். அதனால் மற்றவர்களுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் அண்ணன் பண்ருடி மட்டும் நான் வந்து அந்தளவுக்கு கடுமை அம்சம், நான் அவர் மேலே மரியாதை உண்டு. ஆனால் அவர் ஏன் இப்படி ஆகிட்டாருன்னு நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். அவர் ஏன் இப்படி ஆகிட்டாருன்னு தான் வருத்தப்படுறேன். கண்ணுக்கு தெரிஞ்சு பார்ட்டி ஆஃபீஸ்லேருந்து, ரெட்டலையிலேருந்து, கட்சி கொடியிலேருந்து, அதே போல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், தலைமைகள் நிர்வாகி, அமைப்பு செயலாளர்கள், அதே போன்ற 100,000 கிளைக்கழகம் எல்லாம் இன்றைக்கி வந்து எங்கக்கிட்ட இருந்து இருக்கிற நிலையில் அந்த நடப்படைய தலைமை எடுத்துட்டு இன்றைக்கி கட்சி போகுது. இப்போ பாருங்கள் ஆர்ப்பாட்டம் இது மாதிரி ஒன்றிய அளவில், நகர அளவில், பேரூர் அளவில், அதே போன்று மாநகராட்சி அளவில் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் வந்து செய்கிறோம், பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம், கட்சி ஆண்டு விழா நடத்துகிறோம், இவ்வளவும் வந்து செய்கிறோம். ஆனால் இதில் ஏதாவது ஒன்று பண்ணாங்களா சொல்லுங்கள். ஆள் இல்லை, சும்மா ஆள் இல்லாமல் ஒருத்தருக்கு போயிட்டு அண்ணன் வந்து ஏற்கனவே இப்போ அவருக்கு ஒரு பண்ருட்டி அண்ணனை பொறுத்தவரை நல்ல இமேஜ் இருக்குது, அதை வீணாக கெடுத்துக்கோனான் தான் என்னுடைய ஒரு எண்ணமும் கூட. அதாவது ஒரு கூடா நட்பு கேடா முடின்ற மாதிரி அந்த கூடா நட்பு தயவுசெய்து தவிர்த்தது நல்லது. அண்ணன் பண்ருட்டியாருக்கு எடுக்க சொல்கிற அட்வைஸாகவே இதை எடுத்துக்க சொல்லும். அதிமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சியில பாஜக கூட்டணி, அதிமுகவோட பாஜக கூட்டணியில தான் இருக்கு. இந்த நிலையில திமுகவோட பாஜக கூட்டணி அமைச்சு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அமைச்சரவையில் இடம் பெறுவாங்கன்னு முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறோம்? இன்னும் பாஜக கூட்டணியில் தான் இருக்கா? இல்லை இல்லை, இப்போ நாங்கள் தான் எங்கள் கருத்து சொல்கிற கட்சியுடைய கருத்தாக சொல்கிறது. அவர் சண்முகத்தை பொறுத்தவரை வந்து ஒரு ஊழியர் கூட்டம் இல்லைன்னா ஒரு பொதுக்கூட்டம் இந்த அடிப்படையில் அவர் கருத்து சொல்லியிருக்கான் இல்லையா. ஆனால் தோழமையோட நட்போடு இருக்கிறது தான் பிஜேபி, அது எந்த மாறுபட்ட கருத்து இல்லை, புரிஞ்சுங்களா? அதனால் வந்து ஏற்கனவே இது வந்து சிவிஎஸும் சொல்லிட்டார், அதே போல் நானும் சொல்லிட்டேன், திரு அண்ணாமலையும் சொல்லிட்டாரு. ஸோ அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஓகே, திமுக அமைச்சரவையில் இடம் பெறுவதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதா? இல்லை இல்லை, அதாவதுங்க திமுக நான் தெளிவாக சொல்கிறேன், திமுக ஒரு சந்தர்ப்பம் அது அரசியல் சரிதானே, அதுலேயே புரிஞ்சுங்க. நீங்கள் அவங்களுக்கு பதவி ஒன்று தான் முக்கியம், அதனால் அவங்க எந்த அளவு வேணாலும் இறங்குவாங்க, புரியுதா? ஆனால் அதை முடிவு செய்ய வேண்டியது பிஜேபி தான், புரியுதுங்களா? முடிவு செய்ய வேண்டியது பிஜேபி தான். பிஜேபி பொறுத்தவரை எங்களோட தோழமையில் இருக்காங்க, நட்புல இருக்காங்க தான் நான் சொல்ல வரேன். அதிமுகவை பொறுத்தவரை சரி, என்றைக்குமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான். அந்த கூட்டணியில் ஏற்கனவே வந்து பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் தலைமை தான் கூட்டணி இருந்தது. உள்ளாட்சி தேர்தலில் அவங்க நட்பு ரீதியாக அவங்க வந்து தனியாக நின்னாங்க, நாங்கள் தனியாக நின்னோம். அதனால் எங்களை பொறுத்தவரை தோழமை நட்பு, தோழமை நட்பு. ஆனால் கூட்டணி என்பது தேர்தலுக்கு டைம் இருக்குது, சொல்கிறேன் தம்பி, 2008 நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், தோழமை நட்பு அவங்க இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து கூட்டணி என்பது தேர்தலுக்கு 2020 டைம் இருக்குது, அந்த டைம் வரும்போது தான் டிசைட் பண்ண முடியும். அதனால் நான் சொல்ல முடியாது அதை. பாஜக எல்லா அளவுலையும் இன்றைக்கி பூத் கமிட்டி போட்டிருக்கோம். பூத் லெவல் ஏஜென்ட்டெல்லாம் எங்கள் கட்சியில் எல்லாத்துக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தாச்சு. என் பூத் ஏஜென்ட் கூட்டம் நடத்தியிருக்கோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், மக்கள் பிரச்சனை மக்களுக்கு சொல்கிறோம். இதெல்லாம் தேர்தல் விஷயங்கள் தானே, இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்கிறதெல்லாம். அதில் எங்கள் ஜனநாயக கடமையிலேருந்து நாங்கள் தவறதில்லை. இந்த ஆட்சி மீது கடுமையான ஒரு அதிருப்தி இருக்கிற நிலையில் கண்டிப்பாக வந்து
ஒரு எதிர்ப்பு அலை, இந்த திமுகவினுடைய எதிர்ப்பு அலை, அது எங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து மக்களை வந்து சென்றடைக்கும் நிலையில் அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இன்றைக்கி அம்மாவுடைய அரசு இவ்வளோ திட்டம் அனுபவித்தோம், ஆனால் இந்த விடியாத அரசு ஏமாத்திடுச்சு, வாக்குறுதிகள் சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் அதெல்லாம் எங்களுக்கு வாக்குகளாக மாறும். ஓகே போதுமா. தேர்தல் 2024 வந்து தேர்தல் பணியை நாங்கள் துவங்கிட்டோம் இல்லையா. அதனுடைய கட்டம் தான் பூத் லெவல் ஏஜென்ட்டை போட்டு அந்த லிஸ்ட்டை கூட கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம். அதே போல் பூத் லெவல் ஏஜென்ட்டு பூத் லெவல் பூத் ஒர்க்கர்ஸ், அதாவது பூத்து பணியாளர்கள் வாக்குச்சாவடிக்கு ஒவ்வொரு 20 பேர் நியமனம் பண்ணுவோம். அந்த மீட்டிங்லாம் கூட எல்லாமே நடத்தி தான் இருக்காங்க. ஸோ எங்களுடைய தேர்தல் பணியெலாம் நாங்கள் வந்து கடுமை பண்ணிட்டோம். இந்த ஆட்சியை பற்றி நாங்கள் எடுத்து சொல்லிட்டுருக்கோம். சட்ட ஒழுங்குல மோசம், வாக்குறுதி நிறைவேற்றலை, எதுவுமே செய்யலை, ஊழல் நிறந்தாச்சுன்னா எடுத்து சொல்லிகிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து திண்ணை பிரச்சாரம் மாதிரி நாங்கள் எடுத்து சொல்லிருந்தோம். இதெல்லாம் எங்களுக்கு வாக்குகளாக மாறும், இது வந்து எங்களுக்கு வந்து கை கொடுக்குது. அதே நேரத்தில் வந்து கூட்டணி, நீங்கள் கேட்ட கேள்வி கூட்டணின் போது 2024 எந்தெந்த கட்சிகள்லாம் வருதோ எங்கள் தலைமை ஏற்றுக்கிட்டு இல்லையா, எங்கள் தலைமையிலான கூட்டணிக்கு அந்த நேரத்தில் தான் அறிவி போகிறோம். அதனால் இப்போ இட் இஸ் நாட் த ரைட் டைம், ஐ எம் நாட் த ரைட் பர்சன், இட் இஸ் நாட் த ரைட் டைம், ஐ எம் நாட் த ரைட் பர்சன். ரைட் டைம் வந்து 2024 ஒரு வருஷம் இருக்குது, அப்போ தான் வரும். ரைட் பர்சன் போது அந்த எடப்பாடியார் வந்து கட்சி கலந்து ஆலோசித்து யாரெல்லாம் கூட்டு வச்சுக்கலாம் என்ற அடிப்படையில் வந்து அன்னைக்கு தான் அந்த முடிவு தெரியும். 2024 டைம் இருக்குது.